வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழா. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கனா காலங்காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 9 கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அதில் போய் பார்த்துக்குவோம். ஓகே, ஓப்பன் பண்ணவுடனே நம்ம பார்வோட அப்பாவை தான் காட்டுறாங்க. பார்வோட அப்பா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஸ்வீட் கொடுக்குறாரு. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசினாங்கல்ல வீடியோக்களில், மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான், கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டில் வந்து மற்றபடி என்னங்கிறத மேற்கொண்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பாரும் உள்ளே வரா. பாரு உள்ளே வந்தோன்னா பாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்னப்பா ஸ்வீட்னு பாரு கேட்க, இல்லைம்மா ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம், நான் அப்புறம் சொல்கிறேன், டைம் இல்லைப்போ, அப்புறம் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓகே, நீ என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது, இல்லைப்பா எங்கள் ஸ்கூலில் 25th ஆனிவர்சரி நடக்க போகுது, அதுக்கு நான் தான் பாட்டு பாட போகிறேன், எனக்கு பாட்டு பாட சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகேம்மா நல்லபடியாக பண்ணுமா, சரி போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக போயிட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களை காட்டுறாங்க. நைட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு நைட்டு வெளியில் வந்து பானிபுரி சாப்பிட வர பசங்க, இந்த மாதிரி மச்சான் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க கலை, எல்லா இதுவுமே அவனுக்கு தான் தராங்க, நமக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் சரியில்லடா கௌதம் அப்படின்னு சொல்லி கௌதம் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. என்ன என்னடா இப்போ அவனுக்கு கொடுத்துட்டாங்க, நமக்கு என்னடா தரல அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்கும்போது, கோபி இல்லை மச்சான் நம்ம 10 வருஷமாக இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த கேன்டீனுக்கு காசு கொடுத்துருக்கோம், இதுக்கு இதை பண்ணியிருக்கோம், நான் கொடுத்த ஃபீஸுக்கெலாம் எனக்கு ஒரு கிளாஸ் ரூமே எழுதி வைக்கலாம் மச்சான், அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் இந்த ஸ்கூலில், 10 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்மளில் யாருக்காக கொடுக்க வேண்டியதான் மச்சான், அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க, நேற்று வந்து ஸ்கூலுக்கு வந்து 10 நாள் கூட ஆகலை, அவனுக்கு எல்லா பொறுப்பும் தூக்கி தூக்கி கொடுக்குறாங்களே, அப்போ நம்ம பழைய பசங்களாம் நம்ம எதுக்கு தான் மச்சான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். சரி ஓகேடா இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்குறான். கேட்கும்போது நம்ம ஸ்வேதா எழுந்திரிச்சு, இல்லை நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அவன் என்ன பண்ணுறோனா பண்ணட்டும், அவன் பண்ணுறதை நம்ம குழப்பி விட்டாவே போவோம், போதும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைலாம் நமக்கு வந்துடும், அதுக்கப்புறமேல அவனுக்கான லீடர்ஷிப்பு எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கா. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னு பேசிக்கலாம், பட் அவன் பண்ணுறதை குழப்பிவிட வேண்டாம், இது நம்ம ஸ்கூலுக்காக பண்ணுறோம், நம்ம ஸ்கூலில் நம்மளும் தானே இருக்கோம், அப்படி ஏதாவது ஒன்று பண்ணால் நம்ம ஸ்கூலுக்கு தானே இது அசிங்கம், அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம், நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறான். சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணிட்டு காலையில் நம்ம கரஸ்பாண்ட்டை கட்டுறாங்க. கரஸ்பாண்ட் வீட்டில் அவங்க துணிக்காய போட்டுட்ருக்காரு. அப்போ அவர் பையன் வர குணம், இந்த மாதிரிப்பா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்தாங்க அதுக்கு ஒரு நீங்கள் உங்களோட சைன் ஒன்று தேவை, நீங்கள் தான் அசூரிட்டி கழுத்து போடணும், பேங்க்கில் லோன் கேட்டேன், அவங்க உங்களோட கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே நீ என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மறுபடியும் அதே மாதிரி கதை சொல்கிறான். ஒரு வெளியில் ஊருக்கு வெளியில் ஒரு உல்லாச உலகம்னு ஒரு உலகம், 24 மணி நேரமும் லைட் செட்டிங்கோடு இருக்கும், பாட்டு கச்சேரின்னு பயங்கரமாக இருக்கும், அந்த உலகத்துக்கு வரவங்க எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும், ரொம்ப அமைதியும் ரொம்ப குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும்பா அப்படிங்கிறான். அப்படி என்னடாப்பா, அப்படி என்னப்பா ஆகிடும், அப்படி என்ன பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்தாம்பா பார் ஆரம்பிக்கப்பான்னு சொல்லணும்னா அவங்க அப்பா மறுபடியும் கழுவி ஊற்றி இன்னொரு தடவை பார் ஆரம்பிக்கிறேன்னு என்கிட்ட வந்து அவ்வளோதான், ஒழுங்காக அந்த ஸ்கூலை எடுத்து நடத்துகிற வழியப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இல்லை இல்லை நான் ஸ்கூல்லாம் நடத்த மாட்டேன், நான் பாடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட சைன் எல்லாம் என்ன பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீ சைன் போட்டால் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே முன்னுதனமாக இருந்தார் அப்படின்னு உன்னோட பேரை சொல்ல நினச்சேன், பட் உனக்கு அதில் ஆசை இல்லைன்னா பரவாயில்ல, நான் வேறு ஆள் மூலியமாக நானே டீல் பண்ணி ஒரு வட்டிக்கு வாங்கியாவது நான் பார் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்கே கட் பண்ணிட்டு காலையில் ஸ்கூலில் காட்டுறான். ஸ்கூலில் ஸ்வேதா மட்டும் வயிறு வலின்னு சொல்லி உட்காந்துருக்கான், கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை. அப்போ கலை அவனோட பசங்களோட நோட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பெஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்கான். வச்சிட்டு இருக்கும்போது ஸ்வேதாவை பார்க்குறான். ஸ்வேதா ரொம்ப சோகமாக இருக்கிற, என்ன ஸ்வேதா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஸ்வேதா கோபமாக சொல்கிறான். இல்லை பரவாயில்ல யாருமே பசங்க இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால தான் கேட்குறேன், என்ன பிரச்சனைன்னு சொல், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு எதுவும் தேவை இல்லை நான் தான் ஃபோன் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கலையை திட்டிடுறான். திட்டினோன்னா கலை வெளியில் வந்துட்டு அங்கே வெளியில் கூட்டிகிட்டு இருக்காக்கா கூப்பிட்டு, இந்த மாதிரி அக்கா அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, அவளுக்கு ஏதோ வயிறு சரியில்லை போல், நீங்கள் என்னென்னு போய் பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த அக்காவும் போயிட்டு ஸ்வேதாட்ட கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போது ஸ்வேதா, இல்லைக்கா வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேம்மா பாத்ரூம் போக வேண்டியது, பாத்ரூமில் வந்து நாப்கின் இருக்குமேம்மா அப்படின்னு சொல்கிறான். இல்லைக்கா நான் பார்த்தேன் இல்லை அப்படின்னு. சரி ஓகே மறந்துருப்பாங்க வா நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஸ்வேதா பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம பிரின்ஸ்பாலை காட்டுறாங்க. பிரின்ஸ்பாலை பூச்சி அப்படின் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, பழைய பசங்களோட பேர் லிஸ்ட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சார் நீங்களே அவங்க கட்சியோட சேர்ந்துட்டீங்க போல, பழைய பசங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களே, நீங்களே இந்த விழாவை சிறப்பாக நடத்துன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பூச்சி அப்படின்னு கேட்க, பிரின்ஸ்பல் யோ நீ உன் புத்திக்கு அவ்வளோதான் அவன் அறிவு இருக்கும், பழைய பசங்களோட லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபைலில் தான் வச்சுருக்கேன், அந்த ஃபைலை அழித்தா அந்த பழைய பசங்களோட காண்டாக்ட் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே சார் கொடுங்க சார் நானே அழிச்சிட்றேன் அப்படின்னு.
இல்லை இல்லையா, இந்த வேலைக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே இதை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நானே பண்ணிக்கிறேன், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டுறான். உடனே ஸ்வேதாவும் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரான். பாத்ரூம்லேருந்து வெளியில் வர ஸ்வேதாவை 12th பசங்க எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன மச்சான் அந்த பொண்ணு அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கத்தில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு, அடுத்த பீரியட் என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ அதுவா மேட்ரு, சரி சரி, பொண்ணுங்கன்னா ரொம்ப ஈஸி மச்சான், அடிக்கடி போகிறாங்க வர்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு வயிறு வலி அது வலி இது வலின்னு சொல்லி எஸ் ஆயிடுறாங்க மச்சான், இதெல்லாம் ரொம்ப ஓவரா மச்சான், நம்மளும் பேசாமல் பொண்ணாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. அங்கே கட் பண்ணிட்டு கலையை காட்டுறாங்க. கலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ராஜு ஏன் மச்சான் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கலையை கேட்குறான். கலை இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை, 25th ஆனிவர்சரி வருதுல, அது நம்ம தானே பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிகிட்டு இருக்கும்போது வெளியில் 12th பசங்க உள்ளே வந்து, இந்த மாதிரி உங்கள் கிளாஸ் லீடர் யாரா, எங்கள் வெளில வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே கலையும் கலையோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் போகிறாங்க. வெளியில் போனோடனே அந்த 12th பசங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு, ஒன்றும் ரேகிங்லாம் ஒன்றும் இல்லைடா தம்பி, நீங்கள் தான் இது மாதிரி 25th ஆனிவர்சரி எடுத்து நடத்த போகிறீங்களாமே, நல்லா பண்ணுங்கடா, ஒன்றும் பயப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஸ்டாஃபு, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். விசாரிச்சுட்டு இருக்கிறத ஸ்வேதா ஜன்னல் வழியாக கிளாஸ் ரூம் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவள் தப்பாக நினச்சிக்கிறான், இந்த மாதிரி கலை தான் நமக்கு ஹெல்ப் பண்ணான், ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்தாண்ட போய் 12th பசங்கிட்டே சொல்லி நம்மளை கலாய்க்க சொல்லியிருக்கான், அதனால தான் அவங்க வந்து இப்படி கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்ச ஸ்வேதா அங்கேருந்து சரி கலையை பழி வாங்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான். முடிவெடுத்துட்டு அவள் கையில் இருக்க மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கலையோட பேக்கில் வச்சு லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கிளாஸ் ரூமில் அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிறான். வெளியில் பேசிகிட்டு இருந்த கலை அவனோட ஃப்ரெண்ட்ஸும் 12th பசங்க எல்லாம் பேசிட்டு, சரி ஓகேடா தம்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேளுங்கடா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஓகேடா அவங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளாஸ் ரூம் போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. கலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் கிளாஸ் ரூம் வந்துடுறாங்க, வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துடுறாங்க. இதோட எபிசோட் 9 முடிச்சிடறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.